வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கன்னி மொழி. இன்னைக்கும் வந்து சுவையான ரெசிபிஸ்லாம் சொல்றதுக்காக நம்ம செஃப் ராம் பிரகாஷ் அவர்கள் ரெடியா இருக்காங்க. நீங்களும் நம்ம ஷோக்கு கால் பண்ணி ரெசிபிஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், செஃப் கிட்ட பேசலாம். வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க செஃப்? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். இன்னைக்கு என்ன ரெசிபி எங்களுக்காக சொல்ல போறீங்க? இன்னைக்கும் வந்து வழக்கம் போல குறிஞ்சி பகுதிகள்ல மட்டன் பேஸ் பண்ணி நல்ல ஒரு ரெசிபி. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டிஷ்ஷோட பேர் வந்து இலைச்சல் கறி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இலைச்சல்னால் ஒன்றுமே கிடையாது, நார்மலாக வந்து ஸ்டீம் பண்ணி ஒரு கறியை வந்து வேட்டையாடுற கறியை வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது, சுட்டு சாப்பிட்ற மெத்தடை பார்த்தாச்சு. இதில் வந்து வேக வச்சு சாப்பிட்ற மெத்தடு, இது ரொம்பவே எளிமையானது. ஸோ இதை வந்து இன்றைக்குள்ள ட்ரெண்டில் வந்து எப்படி பண்ணலாம், குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி சமைச்சு கொடுக்கலாம் டேஸ்டியாக அப்படின்றத நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுங்க. ஸோ தண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து கொதி நிலையில் வச்சுங்க. இட்லி ஸ்டீமர் இருந்ததுன்னா ரொம்பவே சந்தோஷம். இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, ஸோ இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு கொதிக்கணும். இட்லி அவிக்கிற மாதிரி தண்ணி கொதிச்சுட்ருக்கணும். ஸோ இந்த கேப்பில் என்ன பண்ணலாம்னா, மட்டனை வந்துட்டு போன்லெஸ் பீஸாக எடுத்துக்கங்க. ஸோ போன்லெஸ் பீஸோ போனோ, ஸோ எதுனாலும் ஓகே. ஸோ மட்டன் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக ஓரளவுக்கு மீடியம் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துங்க ஒரு கை அளவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, அரை லெமன் சேர்த்துக்கலாம். ஸோ அரை லெமன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு தயிர், அதுக்கப்புறம் மல்லி, கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம், நல்ல பொடியான இருக்குன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதிலே போட்டுங்க. தக்காளி லைக் கொஞ்சமாக வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி அதில் ஊற்றிங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா, ஒரு பாத்திரத்தில் அதாவது ஒரு இலையை, பெரிய இலையை வந்து கட் பண்ணி, ஸோ அந்த இலையில வந்து ஃபோல்ட் பண்ணி நாட்டு, அதாவது வாழை இலையை நாரை எடுத்து கட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சுருங்க. இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் நல்லா அந்த இதுலேயே குக் ஆகணும். ஸோ கீழே ஒரு தட்டு ஒன்று வச்சுருங்க. தட்டு வச்சு அந்த தட்டில் வச்சு வச்சிங்கன்னா தான் அந்த வாட்டர் ஸ்வெட் ஆகும், அதாவது அந்த ஃபேட்டெல்லாம் மெல்ட் ஆகி மட்டனில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 40 மினிட்ஸ் நல்ல ஸ்லோ ஹீட்டில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த ஜூஸியான ஒரு சுக்கா பஞ்சில் இருக்கும், பட் ஆனால் இது வந்து ரொம்பவே அற்புதமாக இருக்கும். ரைஸில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சூப்பராக மட்டனில் ஒரு ரெசிபி சொல்லியிருக்காரு செஃப், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். சமைக்கவும் சுவைக்கும் கற்றுத்தரும் புதிய தொலைக்காட்சியும் கனிமொழியும் செஃப் ராம் பிரகாசையும் வழங்குவது வேளாங்கண்ணி சொக்கலிங்க மேடம். எஸ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். என்ன, போன வாரம் ஃபுல்லா உங்களோட காலே வரலையே? ஆமாமா, கொஞ்சம் கெட்டலா வந்ததுனால கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஓகே சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? பன்னீர் பிரியாணி. பன்னீர் பிரியாணிங்களா? ஆமா, அது எப்படி செய்யணும் கேட்கணும். ஆனா அது உங்களுக்கே செய்ய தெரியும் தானே? ஹலோ. ஆனா அது உங்களுக்கே செய்ய தெரியும் தானே பன்னீர் பிரியாணி? இல்ல இல்ல, அவங்க நம்ம பண்ற ரெசிபியை வந்து அப்படியே கொஞ்சம் பக்குவப்படுத்தி பாக்கலாம் செஃப் கிட்ட கேட்ட அப்படின்ற மாதிரிலாம் சார்? அப்படிலாம் இல்ல இல்ல, நமக்கு தெரிஞ்சது நீங்க நல்லா சொல்றத நம்ம டேஸ்ட் கொஞ்சம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா, நீங்களே ஒரு மிகப்பெரிய செஃப் தானே, நீங்க நிறைய எங்களுக்கு நம்ம வியூவர்ஸ்க்கு நிறைய ரெசிபி கொடுத்துருக்கீங்க, நிறைய விதமான இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா. ஸோ அதனால வந்து நான் கேட்குறேன். ஸோ பரவாயில்ல, நீங்க இன்னைக்கு கேட்டிருக்க பன்னீர் பிரியாணி எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. பொதுவாக வந்துட்டு பன்னீர் பிரியாணி பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு ரெண்டு விதமா பண்ணலாம். பன்னீர் கீமாவை ஸ்கிராம்பிள் பண்ணி, அதாவது பன்னீரை வந்து நல்லா பொடிச்சு விட்டுட்டு உதிரி உதிரியாக போட்டு ஒன்று ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பன்னீர் வந்து கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணிவிட்டு பிரியாணியோட தம் போட்டுட்டு கடைசியில் மேலே டாப்பிங்கில் தம் போடும்போது அதை போடுவாங்க. ஸோ ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரொம்ப எளிமையாக வந்து பண்ணுறதுக்கு, ஈஸியாக வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப அந்த பன்னீரோட சுவையும் ரைஸோட சுவையும் மிக்ஸ் ஆகிறதுக்கு கீமா பிரியாணி எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன், குறிச்சிக்கங்க. பன்னீர் கீமா பிரியாணி வந்துட்டு ரொம்பவே ஈஸி. பன்னீரை வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு கியூப்ஸ் கியூப்ஸாக கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சுங்க. அந்த தண்ணியில் போட்டு ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். ஸோ ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி எடுத்துட்டு ஸ்கிராம்பிள், அதாவது உதுத்து விட்டு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கம் போல் நம்ம ஒரு பிரியாணி புலாவை ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த புலாவ் வந்து எப்படின்னா, நார்மலாக வந்துட்டு ஆயில் போட்டு கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய், சோம்பு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாமே போட்டுட்டு அதில் வந்து கொஞ்சோண்டு வந்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் பேருக்கு ரெண்டே ரெண்டு தக்காளி போட்டு
போட்டுட்டு தயிர் கொஞ்சமாக வந்துட்டு க்ரீம் ரிச்சான க்ரீமு கொஞ்சோண்டு கேஷ்யூநட் பேஸ்ட் இருந்தால் கேஷ்யூநட் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி ரைஸ்க்கு பால் ரைஸ் எவ்வளோ ஒரு கிளாஸ் போகிறீங்கன்னா ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுட்டு லிட்டு போட்டு மூடிட்டு நல்லா தண்ணி கொதிச்சோடனே ரைஸை போடுங்க. ரைஸை போட்டு மல்லி புதினா ரெண்டுமே போட்டு நல்ல கரெக்டான பக்குவத்தில் கிண்டி எடுத்துகிட்டு ஃபைனலாக இறக்கும்போது பட்டை கிராம்பு பொடி வந்து கொஞ்சமாக போட்டுங்க. போட்டு தம் ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிவிடுங்க. பிரியாணி ரெடி. ஸோ அதாவது புலாவ் ரெடி, இந்த சைடு வந்து பன்னீர் கீமா ரெடி. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து நெய் போடணும். நெய் போட்டுட்டு கொஞ்சோண்டு பட்டை கிராம்பு ஒரே ஒரு பீஸ் வந்து போட்டுக்கோங்க. ஃபைனாக இருக்குன்னா பச்சை மிளகாய் அண்டு வெங்காயம், வெங்காயத்தை போட்டு நல்லா வதங்கணும். கோல்டன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம் பொடி. ஸோ இதை போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து க்ரீம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்க. கடைகளெல்லாம் கிடைக்கும் பால் க்ரீமு. ஸோ அந்த க்ரீம் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு சாஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ உதுத்து வச்சுருக்க பன்னீரை அதில் சேர்க்குறோம். அந்த பன்னீரை சேர்த்து அந்த பன்னீரோட மசாலா தொக்கு மாதிரி ரெடி ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரைஸை வந்து உதுத்து விட்டு புலாவ் ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ புலாவ் ரைஸ் உதுத்து நல்லா தட்டில் போட்டு நல்லா ட்ரையாக வச்சுருங்க. அந்த ரைஸ் இதில் சேர்த்துட்டு நல்லா கடையில் போட்டு நல்லா கிண்டிட்டு ஒரு 15 நிமிஷம் தோசைகளுக்கு கீழே வந்து நல்லா ஹீட்டு வச்சுட்டு 15 நிமிஷம் அந்த கடாயை நல்லா மூடி போட்டு கேப் இல்லாமல் தூக்கி மேலே வச்சு லிட்டு வச்சு வச்சுருங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இந்த பன்னீர் கீமா பிரியாணி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சாந்திமா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம்மா. சரிங்கம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா. இதான் முதல் தடவை பேசுகிறீங்களாம்மா? இல்லம்மா, நான் பிரகாஷ் சார் கையில பேசிருக்கேன். ஓ சரிங்கம்மா, சரிங்கம்மா. திரும்ப பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. அதுக்கப்புறம் இப்பதான் பேசிருக்கேன், இப்பதான் கால் கிடைச்சிருக்கு எனக்கு. சரிங்கம்மா, இன்னைக்கு என்னமா ரெசிபி கேட்க போறீங்க? இந்த பூரிம்மா வீட்டுல போட்டோம்னா கடையில போட்ட மாதிரி சாப்பிட்ட வர மாட்டேங்குது. ஓகேம்மா, செஃப் இருக்காங்க. சத்தம் போடுறாங்க கடையில, நல்லா போடுறாங்க, வீட்டுல உங்களுக்கு போட தெரியலங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா, பேசுங்க. அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நினைக்கிறேன் என்ன சமையல் வீட்டுல இன்னைக்கு? அந்த பேசிருக்கேன் உங்ககிட்ட புதுசா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் பேசலையா? இப்ப இன்னைக்கு கால் கிடைச்சிருக்கேன், வாயெல்லாம் குறப்புது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு என்ன சமையல் வீட்டுல? இன்னைக்கு சமையல் வெள்ளைங்க ஒரு புளிக்குழம்பு வச்சுட்டு என்ன டவுட்? பூரி பண்றது சாஃப்டா இருக்கணும் கிறிஸ்பா இருக்கணும்? ரொம்ப சந்தோஷம். நான் சொல்றேன் குறிச்சுங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றேன் குறிச்சுங்க. சரிங்கம்மா. ஆக்சுவலா வந்து பூரி பண்றது வந்து கடைகள்ல பண்ற ரேஷியோ பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 2 கிளாஸ் போடுறாங்கன்னா அதுல 1/4 கிளாஸ் அளவுக்கு மைதா போடுவாங்க, கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு ரவா போடுவாங்க. இதுதான் அவங்களோட சீக்ரெட் ரெசிபி. ஸோ இதை வந்து நீங்க வீட்லயும் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில், இப்போ உதாரணத்துக்கு 1/4 கிலோ கோதுமை போடுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு கொஞ்சமாக வந்து மைதா சேர்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில பாக்கெட் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். நீங்களே அரைச்சி, அதாவது கோதுமையை நீங்களே அரைச்சி பண்ணுறதுல வந்து இந்த பிரச்சனைகள் வராது. நீங்கள் மைதா சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ அதனால் கரெக்டாக இருக்கும், கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு ரவை வந்து கொஞ்சமாக வந்து தண்ணியில் போட்டு, சுடு தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் எடுத்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு பால், கொஞ்சோண்டு தண்ணி, ஆயிலு கொஞ்சோண்டு பால், கொஞ்சம் தண்ணி அண்டு கொஞ்சோண்டு ஆயில், கொஞ்சம் மாய்ஸ்டருக்காண்டி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிறக்காண்டி கொஞ்சமாக போட்டுட்டு உப்பு போட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு பிசைங்க. கரெக்டான அளவில் பிசையணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் பிசைகிற அளவு வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா தண்ணியோட அளவு கம்மியாக வச்சனால கல் மாதிரி ஆயிரும். ஸோ சப்பாத்தி மாவு வந்து பூரி மாவு வந்து ரொம்ப கல் மாதிரி இருக்கும். ரொம்ப கல் மாதிரியாக இருந்ததுன்னா உங்களால் தேய்க்க முடியாது, கரெக்டாக ப்ளஃபி ஆகி வெளியில் வராது, ஃபார்மெண்டேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஸோ கரெக்டான அளவில் தண்ணி,
உதாரணத்துக்கு ஒரு கிளாஸ் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நீங்கள் ரெண்டு கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வச்சுங்க. ஸோ தண்ணியில் கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துங்க, கொஞ்சோண்டு என்ன சேர்த்துங்க, உப்பு அதிலே போட்டுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃப்ளோரை போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ அதை பைண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் ஈர துணியை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற வச்சு தேய்ச்சிட்டிங்கன்னா சூப்பராக வரும் பொரி. அதுவும் மொறு மொறுன்னு ரொம்ப நேரம் நிற்கணும்னா அந்த ரவை போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதுவே நல்ல கிறிஸ்பியாக நல்லா நிற்கும். அது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்ப்பா. ஓகே. ஏன் ரொம்ப நாள் ஆச்சு, பிஸி ஆயிட்டீங்களா? இல்ல, கொஞ்சம் இந்த டைம்க்கு இது கேஷ் பண்ண முடியல, அதுதான். ஓகேமா, ஓகேமா. என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிருக்கீங்க உங்க வீட்ல? இன்னைக்கு புதினா ரைஸ், உருளைக்கிழங்கு கறி. சூப்பர்மா. என்ன கேட்க போறீங்க செஃப் கிட்ட? இப்ப செஃப் கிட்ட ஒரு ரெண்டு டவுட். ஓகே, இது செஃப் கிட்ட பேசலாமா? ஆ, இருக்காரு, பேசுங்க. ஓகே ஓகே ஓகே. அம்மா வணக்கம். வணக்கம் செஃப், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நம்ம பிராய்லர் சிக்கன் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு, இப்ப நாட்டுக்கோழியிலே நம்ம பண்ற அந்த 65 பெப்பர் சிக்கன் எல்லாமே பண்ணலாமா? அது ஒண்ணு. அப்புறம் ஆப்பத்துக்கு பண்ணும் போது ஆப்பம் சாஃப்டா இருக்கு, ஆனா நம்ம பிளேட்ல வச்சோடனே தோசை மாதிரி ஆயிடுது. அந்த இது அந்த நாட்டுக்கோழியில வந்து சிக்கன் 65 பண்ணலாமா, பெப்பர் சிக்கன் பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ நாட்டுக்கோழியில எல்லாமே பண்ணலாம், அது தப்பே கிடையாது. எஸ்பெஷலி சிக்கன் 65 எல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்பவே அற்புதமா இருக்கும் பிராய்லர் சிக்கனை விட. என்ன ஒன்று, குழந்தைங்க வந்து இது வரைக்கும் வந்து அந்த பிராய்லர் சிக்கன் சாப்பிட்டு ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி சிக்கன் இருக்கும், பட் ஆனால் இது கொஞ்சம் ஹார்டா இருக்கும், லைக் கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதை வந்து என்ன பண்ணலான்னா, மேரினேஷன், அதாவது ஊற வைக்கிற தன்மை இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து அதாவது மசாலா போட்டு ஊற வைக்கிறது, நார்மலாக அரை மணி நேரம் 20 நிமிஷம் போடுறீங்கன்னா இதை ஒரு 40 மினிட்ஸ் 1 ஹவர் வந்து ஊற வச்சுருங்க. கிட்டத்தட்ட கறி வந்து நல்லா பஞ்சு மாதிரி ஆகிடும். ஸோ குழந்தைங்களுக்கு பண்ணும்போது, இல்லை நார்மலாக நம்ம பெரியவங்களுக்குலாம்னா கறி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேவைப்படுது அப்படின்றவங்க நார்மலாக ஒரு 1/2 ஹவரில் மேரினேஷன் பண்ணிக்கங்க. எஸ்பெஷலி வந்து சிக்கன் 65. இப்போ பெப்பர் சிக்கன் பண்ணுறவங்க என்ன பண்ணலான்னா, பெப்பர் சிக்கனும் வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக வந்துட்டு பண்ணுறதுக்கு முன்னாடியே கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு, அந்த ஊற வச்சதுக்கு ஊற வச்ச சிக்கனை வந்துட்டு நல்லா பெப்பர் மசாலாலாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சேர்த்து அதில் போட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது இதில் 1/2 சால்ட் போட்டிருக்கோன்றதை மைண்டில் வச்சுட்டு உப்பு அதில் சேர்த்துங்க, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, மஞ்சள் பொடியும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உப்பு மட்டும் 1/2 சால்ட் வந்து சிக்கனுக்குள்ளே இறங்கியிருக்கும், மீட்டும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். எப்பயுமே எந்த ஒரு மீட்டாக இருந்தாலும் சரி, ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் ஊற வச்சுட்டு எனி டைப் ஆஃப் குக்கிங் பண்ணிங்கன்னா நல்லா சோக்காகி சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பாக இருக்கும். அதுபோக வந்து ஆப்பம் பண்ணுறவங்க நார்மலாக ஆப்பத்துக்கு வந்து ஆட்டுறோம், கரெக்டான பக்குவத்தில் ப்ளஃபியாலாம் இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் பட் ஆனால் ஆப்பம் வந்து டக்குன்னு வந்து சுருங்கிடுது, படுத்துருது, ஆப்பம் வந்து நல்லா கிறிஸ்பாக இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஆப்பம் மாவு ஆட்டுற ரேஷியோ எல்லாமே நார்மலாக ஆட்டுறதுக்கு ரெடி பண்ணுறதெல்லாம் ஓகே, அது போக அதோட சேர்த்து ஒரு கை அளவுக்கு நல்ல புழுங்கல் அரிசி வேக வச்ச சாதம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாதத்தை வந்து ஒரு கையளவுக்கு, உதாரணத்துக்கு ஒரு படி போடுறீங்கன்னா ஒரு 2 கையளவுக்கு வேக வச்ச சாதம், ஸோ அதை வந்து ஆட்டும் போதே சேர்த்து போட்டு ஆட்டிடுங்க. ஆட்டிட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஃபர்மெண்டேஷன், அதாவது நல்லா பொங்கி வந்து மாவு நல்லா பொங்கி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், அந்த ஸ்டேஜில் எடுத்துட்டு நீங்கள் அந்த மேலாப்பில் நுரையோடு எடுத்து ஊற்றுனீங்கன்னா தான் நல்ல, அதாவது கீழே ஃபுல்லாக வந்து நல்லா உப்பி வரும், அதே மாதிரி சைடில் ஃபுல்லாக வந்து நல்ல மொறுமொறுன்னு வரும். ஸோ இந்த ரெண்டு டிப்பையும் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அனிதா. ஓகே, எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் பம்மல்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம்மா. நீங்கள் நல்லா சமையல் பண்ணுவீங்களா? ஆ, பண்ணுவேன், கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவீங்க. நீங்கள் முதல் முதல்ல சமைச்ச ரெசிபி எது, ஞாபகம் இருக்குங்களா? ஆ, ஞாபகம் இருக்கு. என்ன என்ன சமையல் பண்ணீங்க? சேமியா கேசரி. என்னம்மா? சேமியா கேசரி. ஓ, சேமியா கேசரி தான். முதல்ல ஸ்வீட் தான் கத்துக்கிட்டீங்களா? ஆமா. ஓகே, மா இன்னைக்கு என்ன ரெசிபி கேட்க போறீங்க? இன்னைக்கு வந்து கோல்ட் காஃபி மில்க் ஷேக் எப்படி போடலாம் கேட்கலாம்னு கேட்கிறேன். ஓகே மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்.
என்ன டவுட், கோல் காஃபி எப்படி பண்றது வீட்ல அப்படினு சொல்லி கேட்றீங்க? ஆ, கோல் காஃபி. எஸ் நான் சொல்றேன், குறிச்சு வச்சுங்க. கோல் காஃபி ரொம்பவே சிம்பிள். நார்மலாக வந்து வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வச்சு கோல் காஃபி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எளிமையான முறை என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலை வந்து காய்ச்சிடணும். ஸோ உதாரணத்துக்கு ஒரு லிட்டர் பால் போடுறீங்கன்னா, ஒரு லிட்டர் பால் வந்து ஒரு முக்கால் லிட்டராக வந்து பக்குவப்பட்டு நல்லா சுண்டி காய்ச்சி ஆற வச்சிடணும். ஸோ இந்த ஆற வச்ச பாலை வந்து சில் பண்ணிடணும். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ ஆற வச்ச பாலை சில் பண்ணிக்கணும். ஒரு பக்கம் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, சுகர் சுகர் வந்துட்டு மெல்ட் பண்ணி, அதாவது ஒரு கிளாஸ் போகிறீங்கன்னா ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி வச்சு மெல்ட் பண்ணி சுகர் சிரப் வந்து காய்ச்சி வடிகட்டி தனியாக பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுங்க. அது வந்து நார்மல் ட்ரை ஸ்டோரேஜில் தான் வைக்கணும், ஐஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது, நார்மலாகவே வச்சுக்கலாம். ஸோ அது ரெடி பண்ணி வச்சுங்க. அது போக வந்து காஃபி காஃபி பவுடர் வந்துட்டு நார்மலாக நிறைய காஃபி, அதாவது ஃபில்டர் காஃபிக்கு போடுற காஃபி பவுடர் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக இப்போ கடைகளெல்லாம் கிடைக்குது இல்லையா, ஸோ அந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா சாக்கோ பேஸே வந்து காஃபி சாக்கோன்னே தனியாக கிடைக்கிற கடைகள்லாம், ஸோ அது கூட வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிங்க. இதோட வந்துட்டு மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு பேசிக்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம். ஸோ ஐஸ்கிரீம் கிடைக்காதவங்க நார்மல் க்ரீம் விப் க்ரீம்னு கடைகளில் கிடைக்கும். ஸோ அந்த விப் க்ரீம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும். நிறைய திக் ஷேக் ஃபேக்ட்ரி அது மாதிரி நிறைய மில்க் ஷேக் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்துட்டு க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஐஸ்கிரீம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிச்சான விப் க்ரீம் இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணுறப்ப நல்ல க்ரீமியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுட்டு நார்மல் வந்து மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு மில்க் ஷேக்காக இருக்கும். ஸோ ஒன்று விப் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஐஸ்கிரீம் நார்மலாக ரெண்டு ஸ்கூப் போட்டுட்டு ஒரு லிட்டர் ஒரு அரை லிட்டர் பால் போட்டுங்க. அது போக காஃபி பவுடர் அண்ட் சுகர் எல்லாத்தையுமே போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு அடிச்சிங்கன்னா நல்லா சூப்பரான மில்க் ஷேக் ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ. வணக்கம்மா, லைனில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ, என் பேர் கோவர்தனன். ஓகே, எங்கிருந்து கால் பண்ணுறீங்க? காடை வருவலா? சூப்பர். செஃப் இருக்காங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஓகே, என்ன இன்னைக்கு காடை வந்து ரெடியா இருக்கா காடை வருவல் பண்றதுக்கு? காடை வறுவல் வந்துட்டு எப்படி, எண்ணெயில போட்டு நல்லா மொறுமொறுன்னு ஃப்ரை பண்ற மாதிரி வேணுமா, இல்ல நார்மலா மசாலா காடை வறுவல் பண்ணுவாங்கல்ல சுக்கா வறுவல்? ஓகே, காடை வறுவல் நல்லா கிறிஸ்பியா குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கிற மாதிரி நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை பண்றது அப்படித்தானா? குழந்தை தான், அதனாலதான் சொல்றேன் அவங்களோட. ஸோ நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க சரியா. இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீக்கெண்ட், சரியாமா? ஃபஸ்ட்டு வந்துட்டு காடையை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நல்லா சுத்தமாக வந்து ரன்னிங் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துங்க. எடுத்துட்டு ஒரு அதாவது குழாயில் போட்டு நல்லா குழாயை திறந்து விட்டு தண்ணியில் நல்லா கழுவிடுங்க. அப்போ தான் அந்த கருப்பு கசடை எல்லாமே சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க, லெமன் சேர்த்துங்க, உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக வந்துட்டு சீரகப்பொடி இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு கையளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு சோள மாவு போட்டுட்டு ஒரே ஒரு அரை முட்டை கொஞ்சமாக வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு ஒரு அரை முட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு அரை முட்டை அளவுக்கு சேர்த்துங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் கரெக்டான ஹீட்டில் வச்சுட்டு கடலெண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப மொறுமொறுன்னு காடை சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங், ரொம்ப ரொம்ப நன்றி சார், சூப்பரான ரெசிபிஸ் ஆனதுக்கு. கால் பண்ணலாம் விவஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் சந்திக்கிறேன். ஆண்டில் தான் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கலாம் சமைக்கலாம். We'll be right back.